சாமியே சரளமையப்பா வணக்கம். வெற்றிவேல் ஃபிலிம்ஸ் அகாடமியும் ஐயப்ப பக்தர்கள் கூட்டு முயற்சியில் உருவாகி 33 வருடங்களுக்கு பிறகு, எத்தனை 33 வருடங்களுக்கு பிறகு பிரம்மாண்டமான ஒரு படம் ஸ்ரீ சபரி ஐயப்பன். ஐயா, ஐயப்பனை பற்றி வாழ்க்கை வரலாறு நிறையா வந்திருக்கு, பட் எதிலும் வராத ஒரு வித்தியாசமான ஐயப்பனை இதில் நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா கிராஃபிக்ஸில் பல வகையான ஐயப்பன் உங்களை சந்திக்க வரப்போகிறாரு. இந்த படத்துடைய இயக்குனர் ராஜா தேசிங் சார். நானே வந்து அவருடைய இயக்கத்தில் இது 3வது படமாக நடிக்கிறேன். இந்த படத்தின் கதை நாயகனாக, கதாநாயகனாக விஜய் பிரசாத் அவர்கள் நடிக்கிறார். பட் ஸ்பாட்லேயே நாங்கள் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவருடைய நடிப்பு வந்து ஏதோ வந்து புது படத்தில், முதல் படத்தில் நடிக்கிற மாதிரி இல்லை. ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு நடிகராக நடித்தார். அதுக்கு காரணம் வந்து டைரக்டர் ராஜா தேசிங் சாருடைய தயாரிப்பு அப்படின்னு சொல்லி, உருவாக்கம் அப்படின்னு சொல்லலாம். இந்த சபரி ஐயப்பனை பற்றி சொல்லலாம் அப்படின்னா, உண்மையிலேயே நானும் வந்து சபரிமலை ஐயப்பனுக்கு அங்கேயே வந்து நேரடியாகவே 3 வருஷம் போயிருக்கேன். அதனால் இந்த படம் ஒரு பிரம்மாண்டமாக உருவாகிருக்கு. பல இடங்களில் இந்த படத்துடைய படப்பிடிப்பு நடந்திருக்கு. பம்பாயில் நடந்திருக்கு, சன்னிதானத்தில் நடந்திருக்கு. இது பற்றி இயக்குனரும் ஹீரோவும் தெளிவாக சொல்லுவாங்க. இந்த படத்தில் என்னுடைய கேரக்டர் அப்படின்னா, நானும் நண்பர் சாம்சும் வந்து இந்த படத்தில் காமெடியாக உள்ள வந்து கலக்கியிருக்கோம், இணைந்து கலக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேஷம் வந்து அப்டான இயக்குனர் வந்து எங்களை செலக்ட் பண்ணதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. அதனால் இந்த சீனை இவங்ககிட்ட கொடுத்தா சூப்பராக ஸ்கோர் பண்ணுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் எங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் அந்த காமெடி சீனை கொடுத்தாரு. நாங்களும் இந்த படத்தில் சிறப்பாக பண்ணியிருக்கோம்னு நாங்கள் நினைக்கிறோம். இந்த யூனிட்டுக்கும் மிகப்பெரிய சந்தோஷம். எங்களை மாதிரி இந்த படத்தில் வந்து நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. 1-2 இல்லை, நட்சத்திர பட்டாளமே நிறையா நடிச்சிருக்கு. கஞ்சா கருப்பு நடிச்சிருக்காரு, மீசை ராஜேந்திர நாத் அவர் நடிச்சிருக்காரு, அன்பு சகோதரர் போண்டாமணி நடிச்சிருக்கிறாரு, சகோதரி சுமதி அக்கா அவங்க வேறு நடிச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி பல நண்பர்கள் இந்த படத்தில், இந்த சபரி ஐயப்பன் படத்தில் சிறப்பாக நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு ஒளிப்பதிவு உண்மையிலே சூப்பராக இருக்கும். நாங்கள் நடிக்கும் போது எங்களையும் இவ்வளவு அழகாக காட்ட முடியுமா அப்படிங்கிறது, நாங்கள் டப்பிங், ஏன்னா இப்போ நான் டப்பிங் பேசிட்டு வெளியில் வந்து உங்கள்கிட்ட பேசுகிறேன், அதனால் எங்களை பார்க்குறதுக்கு எங்களுக்கே சந்தோஷமாக இருந்தது. இந்த படத்துடைய பாடல்கள் ரொம்ப சிறப்பாக, இந்த படத்துடைய மியூசிக் இயக்குனர் சூப்பராக பண்ணியிருக்கிறார். ஏன்னா இந்த பாடல்கள் இந்த படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக அமையும். இந்த படத்துடைய பிஆர்ஓவாக எங்களுடைய அருமை நண்பர், இப்போது தற்போது பல படங்களுக்கு பிஆர்ஓவாக ஒர்க் பண்ணியிருக்கோம், திரு கோவிந்தராஜ் சார் அவர்கள் இந்த படத்துடைய பிஆர்ஓவாக ஒர்க் பண்ணுறாரு. கிட்டத்தட்ட அவரும் நானும் நான் சினிமாவுக்குள் முதல் படத்தில் நடித்ததிலிருந்து இன்று வரை நண்பர்களாக, நண்பர் பிஆர்ஓ கோவிந்தராஜ் சாரோட நான் பயணிச்சுக்கிட்டு இருக்கேன். ஐயப்ப பக்தர்கள் மட்டுமல்ல, எல்லோரும் பார்க்க வேண்டிய ஒரு கருத்துள்ள ஒரு பக்தி படமாக இந்த ஸ்ரீ ஐயப்பன் படம் அமையும். இந்த மாதிரி படங்களுக்கு நீங்கள் ஆதரவு கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக இந்த மாதிரி பட்ஜெட் படங்கள் நிறையா வெளிவரும். ஏன்னா இப்போ இந்த 100 கோடி 150 கோடி போட்டு பட்ஜெட்டில் எடுக்கிற படங்களுக்கு மட்டும்தான் மக்கள் ஆதரவு கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு மாயையை இந்த சபரி ஐயப்பன் படம் உடைக்கணும். ஏன்னா பக்தி படங்களுக்கு எப்போவுமே நீங்கள் ரொம்ப ஆதரவு கொடுத்துருக்கீங்க. அந்த வகையில் இந்த சபரி ஐயப்பனுக்கும் நீங்கள் முழு ஆதரவு கொடுக்கணும். எல்லோரும் தியேட்டரில் வந்து பாருங்கள். இது எப்போ ரிலீஸ் ஆகுதுன்னா கேட்குறீங்க, கார்த்திகை மாதம், கார்த்திகை மாதம் சிறப்பாக வெளியேறுது. நீங்கள் எல்லோரும் தியேட்டரில் வந்து பார்த்து இந்த சபரி ஐயப்பனை வெற்றி படமாக ஆக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. நன்றி, வணக்கம். வணக்கம், என் பேர் விஜய் பிரசாத். நான் ஸ்ரீ வெற்றிவேல் ஃபிலிம் அகாடமியும் மற்றும் சபரி ஐயப்பன் சாமிமார்களும் இணைந்து கூட்டணி தயாரிக்கும் ஸ்ரீ சபரி ஐயப்பன் திரைப்படத்தில் நான் கதாநாயகனாக நடிச்சிருக்கேன். இந்த திரைப்படத்தின் இயக்குனர் பேர் திரு ராஜா தேசிங் அவர்கள். அவருக்கு இது 4வது படம், எனக்கு அவர் இயக்கத்திலே இது 3வது படம். டைரக்டர் பற்றி சொல்லணும்னா, டைரக்டரும் நானும் ஒரே ஊர் தான், நாங்களும் அவங்களும் ரொம்ப க்ளோஸு, ஃபேமிலி ஃப்ரெண்டு தான். நான் ஒரு படத்திலே இது 3வது படம் பண்ணிட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு படம் மாப்பு வச்சு நான் அப்போ பண்ணேன், 2வது படம் மைக்கண்ணி, இது 3வது படம் ஸ்ரீ சபரி ஐயப்பன் பண்ணிட்டுருக்கோம்.
படம் ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சது, டப்பிங்கில் வந்துருச்சு. இப்போ டப்பிங் போயிருக்குது. இந்த கார்த்திகை மாதம் படம் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தில் பெரிய விஷயமா எல்லாத்தையுமே சொல்லலாம், சொல்லிக்கிட்டே போகலாம். நாங்கள் 67 நாள் ஷூட் பண்ணோம். 67 நாளும் பக்தி மயமாக தான் இருந்தோம். எல்லா ஷூட்டும் எல்லா கோயிலையுமே பண்ணோம். தமிழ்நாடு, ஆந்திரா, ஸ்பெசிஃபிக்காக நாங்கள் சபரிமலை மேல்சாந்திலேயே கூட ஷூட் பண்ணோம். மேல்சாந்தியை தான் எங்களுக்கு ஃபஸ்ட்டு லுக்கே இது பண்ணார். இதில் ஒரு நேத்ரா பாப்பா ஐயப்ப சாமி நடிச்சிருவா, டிட்டோ அப்படியே இருப்பா. நம்ம அந்த சாமியை பார்த்த மாதிரியே இருக்கும். அவளை பார்க்கும்போதே நம்மளுக்கு ரெண்டு கையும் கூப்பி வணங்கணும் போல இருக்கும். அந்த மாதிரி இருப்பா பாப்பா. டைரக்டர் சார் எல்லாரையும், எல்லா கேரக்டரையும் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருப்பார். இதில் கஞ்சா கருப்பண்ணா நடிச்சிருக்காரு, நம்ம முத்துகால் அண்ணன் நடிச்சிருக்காரு, சாம்சன் சார் நடிச்சிருக்காரு, ராஜேந்திரன் சார் நடிச்சிருக்காரு, அவர் தான் கருப்பு சாமியாகவே பண்ணியிருக்காரு. எல்லாருமே பெரிய பெரிய ஆர்டிஸ்டாக இருக்காங்க. இதில் மெயினாக வில்லியாக பண்ணியிருக்கவங்க சோனா மேடம், அவங்களதும் பக்காவாக இருக்கும். கேரக்டர் எல்லாமே டைலாக்லாம் ஒவ்வொன்றும் கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி நடைமுறையில் என்ன இருக்குது என்ன இல்லைன்றத கரெக்டாக சொல்லியிருப்பார். ஏன் மலைக்கு போகணும், ஏன் போகக்கூடாது, எப்படி விரதம் இருக்கணும், அது மொத்தமே அக்யூரேட்டாக சொல்லியிருப்பார் எங்கள் டைரக்டர் சார். இன்னொன்று பெரிய விஷயம், நான் இதுவரையும் சபரிமலைக்கு போனதே இல்லை. நான் இந்த படத்தின் மூலிமா இவங்க எல்லாருடைய சார்பாக நான் சபரிமலைக்கு போய் வந்தேன். அதுவும் கன்னிசாமியாக போய் வந்தேன். போய் ஐயப்பனை சிறப்பாக தரிசனம் பண்ணிட்டு வந்தேன். நிஜமில்லையே நான் நினச்சே பார்க்கல. இந்த வாய்ப்பு தந்து என் டைரக்டருக்கு நான் திரும்ப நன்றி சொல்லிக்கிறேன். மற்றபடி சொல்லணும்னா இதில் ஃபைட்டெல்லாம் வேறு லெவல் பண்ணியிருப்பார் சாரு. ஃபைட் மாஸ்டர் சரவடி சரவணன் மாஸ்டர் பண்ணார். ஃபைட்டெல்லாம் நல்லாயிருக்கும். ஆறு சாங்கும் சூப்பராக வந்திருக்கும். எல்லாம் பெரிய பெரிய ஆர்ட்டு பிளேபேக் சிங்கரை வச்சு தான் பாட வச்சுருக்காரு சாரு. எல்லா சாங்குமே சூப்பராக இருக்கும். இந்த படம் முடித்து எல்லா போஸ்ட் ப்ரொடக்ஷன் எல்லாமே முடிச்சுட்டு இப்போ டப்பிங்கில் வந்திருக்கோம். எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுற பிஆர்ஓ கோவிந்தராஜ் சார் தான். அன்னிலேருந்து இன்றைக்கி எல்லா பேப்பர்லையும் இஷ்யூ வந்துன்னு இருக்குது. எங்களுக்கு பெரிய சப்போர்ட்டாக உறுதுணையாக இருக்கார். ஐயப்ப பக்தராகிய மற்ற எல்லாரும் ஆகிய நீங்கள் வர கார்த்திகை மாதம் இந்த படம் ரிலீஸ் ஆகுது. எங்களுக்கு திரையில் வந்து பார்த்து பேர் ஆதரவு தரணும். உங்களுக்கு வேண்டி வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். சாமியே சரணம் ஐயப்பா. ஸ்ரீ சபரி ஐயப்பன் திரைப்படம் 33 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ் சினிமா வரலாற்றில் வந்து 2022 இந்த கார்த்திகை சீசனில் வருது. இந்த திரைப்படத்தை பார்த்திங்கன்னா ஸ்ரீ வெற்றிவேல் ஃபிலிம் அகாடமி சார்பாக ஏறக்குறைய 100 ஐயப்ப பக்தர்கள் ஒன்றாக இணைந்து கூட்டு முயற்சியின் அடிப்படையில் சுமார் 3.5 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் வந்து உருவாகியிருக்கு. இந்த திரைப்படத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மணிகண்ட சாமியாக நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு பிளான் பண்ணியிருந்தோம். அப்போ ஒரு மணிகண்ட சாமி எதுக்கு, 100 மணிகண்ட சாமி நடந்தால் நடித்தா நல்லாயிருக்குமே சொல்லிட்டு ஒரு அஸ்டினேட்டர் ஒரு ஐடியா கொடுத்தார். அப்போது ஒரு பாடல் காட்சியில் 100 மணிகண்ட சாமிகள் வரணும்னு படத்தில் பார்த்திங்கன்னா 6 பாடல் காட்சிகள். 6 பாடல் காட்சிகளில் பார்த்திங்கன்னா 3 பாடல் காட்சிகளில் 100 மணிகண்ட சாமிகள் வருவாங்க. அப்போ அந்த 100 மணிகண்ட சாமியிலேருந்து ஒரு 5 மணிகண்ட சாமிகளை தேர்ந்தெடுத்தோம். 5 மணிகண்ட சாமியிலேருந்து 1 மணிகண்ட சாமியாக படம் ஃபுல்லாக வர மாதிரி தருமபுரியை சேர்ந்த நேத்ரான்ற ஒரு குழந்தை நட்சத்திரம் வந்து ஐயப்பனா மணிகண்ட சாமியாக நடிச்சிருக்கு. அந்த பாப்பா வந்து பார்க்கும்போது குழந்தையாக தான் தெரிஞ்சுது. ஆனால் நடிக்கும் பொழுது பகவான் ஐயப்பனாகவே காட்சி தந்தது. படத்தில் பார்த்திங்கன்னா நான் வந்து ஏறக்குறைய 67 நாட்கள் இந்த படத்தை வந்து படப்பிடிப்பு பண்ணியிருக்கேன். 67 நாட்களில் தினந்தோறும் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு ஷூட்டிங்கில் ஐயப்பன் வந்து போவார்ன்றது நிதர்சனமான ஒரு உண்மை. ஆனால் அதை நான் வந்து படப்பிடிப்பில் அந்த நேத்ரா குழந்தையின் மூலமாக ஒரு 7 முறை ஐயப்பனை நான் உணர்ந்தேன். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா 6 பாடல் காட்சிகள், ஒரு பாடல் காட்சிகளையும் ஐயப்பனுடைய புகழை பரப்பக்கூடிய பாடகர்கள் வீரமணி ராஜு, வீரமணி தாசன், செந்தில் கணேஷ், ராஜலட்சுமி, முத்து சிற்பி மற்றும் சீர்காழி சிவசிதம்பரம் ஐயா இவங்க எல்லாமே பாடியிருக்காங்க. இந்த பாடல் காட்சிகள் எல்லாமே பிரம்மாண்டமாக படம் பிடிக்கப்பட்டிருக்கிறது. படத்தில் வந்து 33 வருஷத்துக்கு பிறகு ஐயப்பனுடைய படம் வருகிறதுன்ற காரணத்தால் கிராஃபிக்ஸ் காட்சிகளும் இடம்பெறணும்னு சொல்லிட்டு நாங்கள் பண்ணியிருக்கோம். நேர்த்தியான ஒரு திரைக்கதையை அமைச்சு, நேர்த்தியான வசனங்களை அமைச்சு இந்த படம் எடுத்திருக்கோம். இந்த படத்துடைய படப்பிடிப்பு பார்த்திங்கன்னா பாலூர் ஐயப்பன் ஆலயம், ராணிப்பேட்டை நவசபுரி ஐயப்பன் ஆலயம், பொள்ளாச்சியில் இருக்கிற ஐயப்பன் ஆலயம், அர்த்தநாரிப்பாளையம் ஐயப்பன் ஆலயம், கரூரில் இருக்கிற ஐயப்பன் ஆலயம் மற்றும் வாங்கலம்மன் கோயில், அதுக்கப்புறமா வந்து ஆவடி யோகசாஸ்திர ஐயப்பன் ஆலயம், வேலூர் ஐயப்பன் ஆலயம், இது மட்டும் இல்லாமல் ஸ்ரீ சபரி சாஸ்திர ஐயப்பன் குடியிருக்கின்ற சபரிமலையிலையும் நாங்கள் படம் பிடிச்சிருக்கோம். ஏறக்குறைய 72 நாள் படப்பிடிப்புகள் வந்து நடத்தும் பொழுது ஒவ்வொரு நாளும் பார்த்திங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் குறைஞ்சபட்சம் ஒரு 250 பேர்லேருந்து 300 பேர் இருந்துகிட்டே இருப்பாங்க. பிரம்மாண்டமாக படம் பிடிச்சிருக்கோம். இதில் வந்து ஒரே ஒரு விஷயம் என்னென்னா 33 ஆண்டுகளுக்கு பிறகு ஐயப்பனுடைய திரைக்காவியம் வருகின்ற இந்த நேர வேலையில் ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன். இதுவரைக்கும் வெளிவந்த ஐயப்பன் படங்களாக இருந்தாலும் சரி,
இனி வரப்போகின்ற எந்த ஐயப்பன் படமாக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட் டைம் ஐயப்ப பக்தர்கள் இதுவரை காணாத ஒரு பகவான் ஐயப்பனை வந்து இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் காட்சியில் பார்ப்பீங்க என்பதை நான் வந்து சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கேன். மகிழ்ச்சியாக இருக்காது. இந்த படத்தை வந்து நாங்கள் தினந்தோறும் ஐயப்பனை வணங்கி தான் படம் பிடிப்போம். படம் பிடிக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த படத்துக்காக ஒவ்வொரு ஆலயத்துலேயும் எங்களை தேடி ஒருத்தர் வந்து ஒரு கருத்துக்களை சொல்லுவாங்க. இன்றைக்கி வந்து படம் எதிர்பார்ப்பில் இருக்குது. நிச்சயமாக இந்த திரைப்படம் வந்து இசை வெளியிடக்கூடிய வரையில் வச்சுருக்கோம். அதே நேரத்தில் படமும் கார்த்திகை இரண்டாவது வாரத்தில் வந்து வெளியிடலாம்னு திட்டமிட்டிருக்கோம். நிச்சயமாக இந்த திரைப்படம் திரையரங்குகளிலும் ஓடிடி தளத்திலும் இரண்டு தளங்களிலும் வெளிவரும். பக்தர்கள் அனைவரும் பார்த்து வரவேற்பு தருமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். சாமியே சரணம் ஐயப்பா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த படத்தில் வந்து ஒர்க் பண்ண அசிஸ்டன்ட் டைரக்டர்லேருந்து ஆர்டிஸ்ட்லேருந்து எல்லாருமே வந்து முறையான விரதம் இருந்தாங்க. முறையான விரதம் இருந்து தான் நாங்கள் வந்து இந்த படத்தை எடுத்திருக்கோம். இப்போவும் விரதம் தான் இருக்கும். இந்த படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் நாங்கள் விரதம் இருப்போம். அதே இந்த பாப்பா ஐயப்பன் நடித்த பாப்பாவும் விரதம் இருந்து தான், அந்த விரத முறையை கடைபிடித்து தான் வந்து பண்ணாங்க. நாங்கள் எல்லாரும் விரதம் இருந்து முறையாக ஐயப்பனுக்கு இருமுடியை சுமந்து சபரிமலை போனோம். ஐயப்பனாக நடித்த பேபி நேத்ரா அந்த குழந்தை நட்சத்திரம் கூட வந்து இருமுடியை சுமந்து தான் போனாங்க. எங்களுக்கு இருமுடியை வந்து திண்டுக்கல் பாதாள உலகத்தில் இருக்கிற செம்புலிங்கம், சாரி மன்னிக்கணும், செம்பு முருகன் கோயில் உடைய ஆதீனம் தான் எங்களுக்கு வந்து இருமுடியை வந்து எங்களுடைய தலையில் எடுத்து வச்சு எங்களை வழி அனுப்பி வச்சார். அதே நேரத்தில் எங்களுக்கு எல்லா இடங்களிலும் பர்மிஷன் இல்லைன்னு சொல்லாமல் கொடுத்தாங்க. அதே நேரத்தில் எங்களுக்கு வந்து இந்த படத்தில் பகவான் ஐயப்பன் சர்வ மதத்தையும் சார்ந்தவர், அவர் மதங்களை சாராதவர், அவருக்கு வந்து எல்லாருமே சமம் அப்படின்றத உறுதி பண்ணுற மாதிரி இந்த படத்துக்கு கிறித்துவ நண்பர்களும் இஸ்லாமிய நண்பர்களும் கூட வந்து உதவி பண்ணியிருக்காங்கன்னு போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நாங்கள் கேட்கலாமான்னு நினைக்கிறதுக்குள்ளே அவங்க வந்து உதவி பண்ணுவாங்க. அது மாதிரி இந்த படத்தில் வந்து பல்வேறு உதவிகள் கிடச்சிச்சு. இந்த படம் வந்து நிச்சயமாக வந்து இவங்களுடைய உதவிகள் கிடைக்காமல் இருந்தாக்க கண்டிப்பாக இந்த படம்லாம் வந்து ஒரு 7 கோடி ரூபா கம்மி இல்லாமல் எடுக்கக்கூடிய அளவில் இருந்திருக்கும். இன்றைக்கி வந்து ஐயப்ப பக்தருடைய கூட்டு முயற்சியில் பண்ணதால் இந்த படம் 3.5 கோடி ரூபா பட்ஜெட்டில் முடிஞ்சிருக்கு, சிறப்பாக முடிஞ்சிருக்கு. நன்றி. வணக்கம். என்னுடைய பேர் ராஜா சாமியா. இந்த படத்தில் வந்து ராஜா தேசிகின்ற கேரக்டர் நடிச்சிருக்கேன். இந்த படம் வந்து ஸ்ரீ வெற்றிவேல் ஃபிலிம்ஸ் அகாடமி சார்பில் ஐயப்ப சாமி கூட்டு முயற்சியில் 33 ஆண்டுகளுக்கு பிறகு மிக பிரம்மாண்டமாக எடுக்கப்பட்டுள்ள படம். இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா பல்வேறு இடங்களில் ஷூட்டிங் பண்ணோம். நல்லபடியாக எல்லாமே எல்லா ஐயப்ப கோயிலும் நல்ல ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. நல்லா போயிட்டுருக்கு இந்த படம். குறிப்பாக சொல்லலாம் நம்ம டைரக்டர் சாமி இந்த படத்தை வந்து இன்றைய காலகட்டத்துக்கு எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா சூப்பராக கதையை வடிவமைச்சு நல்லா பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு. இவ்வளோ பேர் நீங்கள் படத்தை பார்த்தா தெரியும், இவ்வளோ பேர் கூட்டத்தை இவர் எப்படி மெயின்டைன் பண்ணார்ன்னு சொல்லிட்டு நீங்களே கேட்பீங்க. அதுமாரி ஒவ்வொரு கோயில்லையும் நல்லபடியாக நல்ல ஒத்துழைப்பு போல இந்த படம் போச்சு. குறிப்பாக நடித்த ஆர்டிஸ்ட்ங்க அண்ணன் கஞ்சாகர் பண்ணாகட்டும், முத்துக்கார அண்ணாகட்டும், சாம் சரண் சார் ஆகட்டும், இல்லை போண்டாமணி அண்ணன், உடுமலைப்பேட்டை ரவி, மங்கி ரவி, அப்புறம் நம்ம சுமதி அக்கா, வடிவேல் கணேஷ், இப்படி பல தரப்பட்ட பல நட்சத்திர பட்டாளர்கள் இந்த படத்தை நடிச்சிருக்காங்க. மிக பிரம்மாண்டமாக வந்திருக்கு இந்த படத்தை. அவங்களுக்கு கொடுத்த ஒத்துழைப்பு மிகப்பெரிய ஒத்துழைப்பு. அதனால் இந்த படம் வில்லியாக வந்து சோனாமம் பண்ணியிருக்காங்க. மிக மிக பர்ஃபெக்டான கேரக்டர். எப்படி டைரக்டர் இந்த கேரக்டர் தேர்ந்தெடுத்து அவங்ககிட்ட கொடுத்தாருன்னு தெரியல. அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். மற்றபடி சொல்லணும்னா எனக்கு போனற்ற வரவேற்புகள் முதல் கொண்டோம். முக்கியமாக சபரிமலை பம்பால ஐயப்பன் நீராளிலிருந்து மேலே போய் சன்னிதானம் வரைக்கும் எங்களுக்கு பர்மிஷன் கிடைக்கும்ன்ற நம்பிக்கையே இல்லை. ஆனால் அங்கே போயிட்டு மிக பிரம்மாண்டமாக பர்மிஷன் கிடைச்சிது. மேல் சாந்தியை எங்களை கூப்பிட்டு ஷூட்டிங் எடுத்துக்க அலோட் பண்ணார். குறிப்பாக நேத்ரா பாப்பா ஐயப்பனை நடிச்சிருக்கு. உங்களால் எல்லாத்தையும் ஒரு முக்கியமான உணர்வை பயன்படுத்தினோம். எந்த டைரக்டர்கிட்ட மட்டும்தான் நான் அந்த விஷயத்தை சொன்னேன். நானும் டைரக்டர் சாமி பாப்பா நேத்ராவும் ஐயப்பன் படியில் சோலோவாக ஏறுறோம். பாப்பா வந்து ஐயப்ப பாப்பா நேத்ரா எங்களுக்கு முன்னாடி ஏறுது. பாப்பா படிக்கட்டில் கால் பட்டும் படாமல் அப்படியே ஐயப்பன் உருவத்தில் அப்படியே மேலே ஏறுது. எங்களுக்கெல்லாம் பார்க்க சொல்ல எனக்கு டைரக்டர் சாமிக்கும் மெய்சிலுத்து போச்சு உடம்பே. அந்தளவுக்கு அந்த சீன்லாம் பர்ஃபெக்டாக வந்திருக்கு. அதனால் உங்ககிட்ட என்ன தெரிவிச்சுக்கன்னா எல்லாரும் நாங்கள் கூட்டு முயற்சி பண்ணியிருக்கோம். இந்த ஐயப்பன் படத்தை தியேட்டரை வந்து பார்த்து பெரிய வெற்றி படம் ஆக்கி நல்லபடியாக கொடுக்கணும்னு உங்ககிட்ட வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். சாமியே சரணம் ஐயப்பா. வணக்கம். என் பேர் ஜி சுமதி. ஸ்ரீ சபரி ஐயப்பன் அப்படின்ற படத்தில் நானும் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கிறேன்.
எத்தனையோ படத்தில் எத்தனையோ கேரக்டர்லாம் பண்ணிக்கிறேன், வடிவேல் கூடலாம் செம்மையாக பண்ணியிருக்கிறேன். ஆனால் இந்த படத்தில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கேரக்டராக பண்ணியிருக்கிறேன். காமெடியாகவும் பண்ணியிருக்கிறேன், வில்லித்தனமாகவும் பண்ணியிருக்கிறேன், ஒரு அது எப்படி சொல்லிட்டோம், ஒரு கதை திரைக்கதையாகவும் பண்ணியிருக்கிறேன். இவ்வளோ கதாபாத்திரத்தெல்லாம் நான் பண்ணியிருக்கிறேன். ஆனால் இந்த படம் வந்து சபரி ஐயப்ப மலைக்கு போகிற பக்திகாருங்க, இந்த படம் எல்லாரும் போய் தியேட்டரில் பாருங்கள். இப்போ கார்த்திகை மாதம் 5ஆம் தேதி 6ஆம் தேதி இந்த படம் ரிலீஸு, நீங்கள் போய் எல்லாருமே தியேட்டரில் பயபக்தியோடு பாருங்கள். இந்த சபரிமலை பற்றி எப்படி எடுத்துருக்குறாங்க, பெண்கள் ஏன் மாலை போடக்கூடாது, ஏன் போகக்கூடாது அப்படின்ற ஒரு கதை தான் இது, சரிங்களா. இன்னும் நிறைய பேர் முத்துக்காலண்ணா, சோனா, கஞ்சா கருப்பு, உடுமலைப்பேட்டை ரவி, அப்புறம் எங்கள் ப்ரொடியூசரு ராஜா, எல்லாம் நிறைய பேர் பண்ணியிருக்கிறோம். ஹீரோ பேர் வந்து விஜய் பிரசாத்து, செம்ம கேரக்டர் அந்த பையனை பண்ணியிருக்கப்பல, அந்த பையனை இதோட 4வது படம் நானும் அந்த பையனை சந்திக்கிறோம், சரிங்களா. இந்த படம் எல்லாரும் போய் தியேட்டரில் குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படம், சூப்பராக வந்திருக்குது. இதுக்கு எல்லாம் நன்றி வந்து தேசிங் ராஜாவுக்கு தான். முக்கியமானது ஒன்று நான் மறந்துட்டேன், ஆனால் அந்த படத்தில் வந்து சோனா கூட தான் படம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி வரேன். ஆனால் அவங்களோட அது எப்படி அவங்களுடைய கையாளுன்னு சொல்லலாம், இல்லை அவங்க கூடவே நாங்கள் இப்படி தான் இருப்போம் அப்படின்றது ஒரு எடுத்துக்காட்டு தான். அந்த மாதிரி சோனாக்கா கூட நான் நடிச்சிருக்கேன். சோனாக்கா எனக்கு என்னோட தங்கச்சா கூட இருக்கலாம், ஆனால் இப்போதைக்கு இந்த படத்தில் எனக்கு அக்கா கேரக்டர். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நான் செய்வேன், சரிக்கா சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவேன். ஓகேங்களா. சாமி என்ன கையில கலகல் ஆடிக்கிட்டு இருக்க சொல்லுங்க ஜி. சோமா வாழ்றோம் சார். ஓகேவா? ஓகே சார். நம்ம சாட்டையில் அடிச்சோம், உடுக்கையில் அடிச்சோம், எதுக்கும் கட்டுப்படல, ஒரு சம தனி கட்டுப்பட்டுச்சு சார். ஓகேவா? ஓகே, நன்றி நன்றி சார். இப்படி ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்ததுக்கு டைரக்டர் சார் உங்களுக்கு ரொம்ப நன்றி சார். தொடர்ந்து எங்களை படத்தில் யூஸ் பண்ணிக்கணும். ரொம்ப நன்றி சார். ஐஸ் வச்சுக்கணும்ல. இன்ஜினியர் சார் உங்களுக்கு ரொம்ப நன்றி. பார்க்கறதுக்கு நம்ம விக்ரம் பட டைரக்டர் மாதிரி இருக்கிறீங்க, லோகேஷ் கனகராஜ் சார் மாதிரி இருக்கிறீங்க பார்க்கறதுக்கு லுக்கு. அப்போயே சொல்ல நினச்சேன். ஓகே சார், நீங்கள் ஒரு இயக்குநராக ஹீரோ வெற்றி பெற வாழ்த்துக்கணும் சார். சார் ரொம்ப முக்கிய காரணம் உங்களுக்கு. நன்றி. அண்ணா கருப்பண்ணா இப்போ தெரியுதா
நம்ம குருசாமி தப்பு பண்ணியிருக்க மாட்டாருன்னு நான் தான் சொன்னல ஐயப்பா எல்லாத்தையும் நம்மளுக்கு உறுதுணையா இருப்பாரு நம்ம குருசாமியை காப்பாத்திடுவாருன்னு இப்ப இந்த ஊர் மக்களுக்கே தெரிஞ்சிச்சு பாருன நம்ம குருசாமி எவ்வளவு நல்லவருன்னு அதுதானே நான் சொன்னேன் ஓம் சாமியே சரணம் ஐயப்பா சோ ஓகேவா மீன் கருவாடு எல்லாம் எப்படி தின்னா இப்ப அந்த குருசாமி பக்கம் சேர்ந்துகிட்டு என்ன பண்றாங்க பாத்தியா அக்கா இந்த வாட்டி அந்த குருசாமி மகர ஜோதிய பார்க்க மாட்டாங்க ஓகேவா சாமி ஓகேவா ஓகே அண்ணா சாமியே போது சரணம் ஐயப்பா சொல்லுங்க அண்ணா அது வில்லாதி வீரனே இல்ல வில்லாளி வீரனே வில்லாளி வீரனே வீரமணி கண்டனே அப்படி சொல்லுங்க நில்லு இது என்ன உன் வீட்டு வாசப்படி நினைச்சியா இல்ல மாடிப்படி நினைச்சியா ஐயன் ஐயப்பன் குடியிருக்கிற 18 படி இந்த 18 படியுடைய மகத்துவம் தெரியுமா அதனுடைய தத்துவம் தெரியுமா உனக்கு